எல்லோருக்கும் வணக்கம். அழைப்பதற்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாடு மட்டுமில்லை, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாம்பே எல்லா மீடியா ஆளுகளும் வந்திருக்கேன். எல்லோருக்கும் என்னால் ஏதோ ஒரு அன்பு ஜாஸ்தி இருக்கு. இந்த ஜென்டில்மேன் 2 படம் வெற்றி படணும்னு ஆசை இருக்கு. இந்த ஜென்டில்மேன் படம் கொரோனாவுக்கு முன்னே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியது. 4-5 வருஷம் வச்சு ஜென்டில்மேன் 2 வருது. நிறைய ஆளுங்களை எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். பட் கொரோனா காலத்தில் எல்லாம் மாறியாச்சு. இந்த கதை வந்து ஒரு த்ரெட்டு நான் எங்கூட ஒர்க் பண்ணிய இப்போ அவர் டைரக்டர் தென்தமிழன் கொரோனா டைமில் அவரும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். வேற விஷயம் சொன்னால் உலகத்தில் கொரோனா டைமில் இந்த கதைக்காக ஒர்க் பண்ணி அவர் நானும் மட்டும்தான் இருக்கும். நான் கதை சொல்லிக் கொடுப்பேன், ஐடியா சொல்லி அவர் எழுதுவேன், அது மாற்றி அப்படி இருந்தேன். அவருக்கும் அப்புறம் கொரோனா வந்தாச்சு. இப்போ நான் ஒரு மருந்து கொடுத்தேன், டோலா 650 அசுத்திரம், அது கேடிகே மெடிசன் சொல்லியாச்சு. அவர் அப்படியே 3 நாளுக்கு அப்புறம் குறைஞ்சாச்சு. அது ஏதோ அப்படியே ஒரு கதை வந்தாச்சு. ஆனால் நிறைய சேஞ்ச் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு, ஹீரோ ஹீரோயின் எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு, அது மைண்டின் எல்லாம் மாறியாச்சு. இப்படியே கதவாக போயிட்டு. ஆனால் இதில் பிகினிங்கில் இந்த படம் பண்ணதுக்குள்ள காரணம்னு சொன்னால் கீரபாணி சார், நான் வந்து ஏஆர் ரஹ்மானை வச்சு 4 படம் பண்ணியிருக்கேன், சங்கரை வச்சு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், 100 இல்லை 200 எனக்கு மேலே படங்கள் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசர் லெவலில் நான் வளரில்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஏன்னா எந்த படம் எப்படி ஓடணும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு பல்ஸ் எனக்கு தெரியும். இதில் லாபம் நஷ்டம் இருக்க பிஸ்னஸில். பட் என்னோட லாபம் நஷ்டம் சொன்னால் ப்ரொடியூசருக்கு லாபம் இல்லை, வாங்கின ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்கள் அவரோட சம்பளம் கிடைக்கும். இந்த படம் பார்க்குற ஆளுங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஆடியன்ஸ் அவர் தான் என்னோட குருநாதன் மாதிரி மாதிரி தான். நான் அவர் படம் பார்த்து கிளாஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஆடியன்ஸுக்கு நஷ்டம் வராத மாதிரி தான் படம் பண்ணணும். அதுக்கு நான் ஹீரோ ஹீரோயினிக்கெல்லாம் நான் பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். அப்கமிங் டேலண்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் அப்படியே ஒரு சங்கர் உருவாகிருக்கு. ரஹ்மான் ஆல்ரெடி திலீப் சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கு, ரோஜா. அப்புறம் ஜென்டில்மேன் பண்ணும்போது சங்கரை சொன்னார், இளையராஜ் சாரை வச்சிடலாம் சொன்னார். அதனால் அவர் பெரிய ஜீனியஸ் ஆள், நான் அவருடைய டிவோட்டி. எல்லா படங்களும் நான் பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். நம்ம ரகுமானே வச்சு பண்ணலாம்னு சொல்லி அப்படி அவர் பாதி மனசுனாலே ஓகே சொல்லி வச்சுட்டாரு. இளையராஜா சாரோட படத்தில் இப்போ அருள் உதயகுமார், நான் அவரும் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் பிஸியாக இருந்தேன், வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் நல்ல பாட்டை கேட்போம். அது எல்லா படம் நான் தான் வாங்கியிருக்கேன். தேவியம் சரவண சார், சத்யா மூவிஸு, சிவாஜி ப்ரொடக்ஷன், தேவர் ஃபிலிம்ஸு, கவிதா இல்லையா, என்னோடய குருநாதர் இந்த கே பாலாஜி சார், அப்படியே 100-200 கணக்கு படங்கள் நான் கேரளா சித்தி என்எஸ்சி நாயன் படங்கள் எல்லாம் தான் சித்தி என்எஸ்சி வரை பண்ணியிருக்கேன். அந்த ஒரு அனுபவம் இருக்கேன். ஆடியன்ஸ் எப்போவுமே என் கூட இருக்கேன். அப்படி தான் வஸ்தாலப்பறை சூரியன் எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ஆளுத்தில் சரத்குமார் வில்லன் வஸ்தாலப்பறையில், சூரியன் ஹீரோ. இப்படி அர்ஜுன் ஒரு மாதிரி பெரிய படங்கள் இல்லாத கோரிக்கை ஏற்ற மாதிரி உள்ள ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் இருக்கிறது என்னோட ஒரு டெக்னிக்கன்னு சொல்லலாம். ஏன்னா காசி ஆசி கொடுக்க வேண்டாம், நான் சொன்னால் அது மாதிரி கேட்டேன். கோரிக்கை எப்படி அவர் ஆர்டர் பண்ணுவோன்னு ப்ளஸ் வைரமுத்து சார், அவர் நல்ல வரிகள் எழுது. அவர் இல்லாமல் நான் எழுத முடியாது. அவரோட பாட்டு தான் என்னோட படத்தில் வரும். கீரபாணி சார் இந்த டெய்லி கேட்ட சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம், வாங்கோஜின் உடனே ஹைதராபாதுக்கு கூப்பிட்டாரு. ஹைதராபாதுக்கு போய் கேட்டேன், சார் ஒரு படம் பண்ண குஞ்சுமா சார் உங்களுக்காக பண்ணுறேன். ஸ்டோரி கேட்கல, ஹீரோ கேட்கல, ஹீரோயின் கேட்கல, ஒன்றும் கேட்கல, குஞ்சுமா சாருக்காக படம் பண்ணேன். அவரை நம்ம எவ்வளோ கும்பிட்டாலும் எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் அது மிக பயங்கரமான சந்தோஷம். அட்வான்ஸ் கொடுத்து வேண்டாம் அட்வான்ஸ் வேண்டாம்னு சொல்லியாச்சு. அப்படியே கீரமணி சார் அப்புறம் வைரமுத்து சாரோட சொல்லியாச்சு. நிறைய நிறைய அனுபவங்களும் வேதனைகளும் வந்திருக்கு. அந்த வேதனைகளை எல்லாம் மறந்துட்டு இந்த அளவில் இப்போ ஒரு 3 பாட்டு கம்போசிங் முடிஞ்சாச்சு. ஸ்டோரி ஸ்கிரீம்ல எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு.
புதுசா கோகுல் கிருஷ்ணா சின்ன பையனை படிச்சிருக்கேன். மத்த டாப் டெக்னீஷியன் எனக்கு வெறும் கம்பவுண்ட் இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் டாப் டெக்னீஷியன் தான். நான் அவரும் என்னோட கம்பவுண்ட் வந்தேன்னா நான் ஒரு ஆள்மரம் மாதிரி சாதாரண ஆளு வருவேன், அப்புறம் பெரிய ஆளாவது, அப்புறம் அவரு போற படத்துல போதும் அவர் பிஸியாது. இந்த படத்துல நான் எல்லாம் கூட நடிச்ச ஆளுங்களை டைரக்டர்ஸோட கேட்டேன், அவரெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கு. ஆனால் நான் அவரை குறை சொல்ல முடியாது, பிஸியா இருந்தாலும் அவர் கமிட்மெண்ட் இருக்கும், அந்த கமிட்மெண்ட் அவர் ஓனர் பண்ணி காணும். அதனால புது புது டெக்னீஷியன் புது புது ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படி வச்சுட்டு ஓரளவு வந்திருக்கு. எனவே இதெல்லாம் சொல்லி நான் ஒரு வருஷம் சொல்ல வேண்ட கதையா என்னோட தொடர்ந்து ஓடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லூஸ் ஆகிருக்கு, தொடர்ந்து ஓடி சம்பாதிச்சிருக்கு, கடைக்காரன் ஆச்சு. இப்போ நான் போய் ஏவிஎம் சார் ரவுண சார்னு நான் இன்விடேஷன் கொடுத்தேன். அவரு சத்யம் சீரப்பன் சாரு, எஸ்பி முத்துராமன் சாரு, அவரெல்லாம் அவங்கட எல்லாம் பிச்சைதான், அவங்கட கொடுத்த அந்த பிச்சைதான் நான் இன்னைக்கு கோடிகளை சம்பாதிச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்குள்ள காரணம். அது மாதிரி நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த பாட்டுகள் தான் எனக்கு வைரமுத்து சாரு. சில ஆளுங்கள் அவரு வைரமுத்து சாரு புது ஆளுங்களை கொண்டு வராங்க, அவர் பையன் இருக்கு, நான் உயிரோடு இருக்கிற படங்கள் பண்ணுவேன், நான் வைரமுத்து சார் வர வச்சு பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். நிறைய ஆளு அது இல்லாமல் எனக்கு முடியாது, நான் வரி வளர்ந்த மாதிரி இருக்கு. என்னோட ஒரு நேச்சர் அது, நான் பிடிவாதக்காரன் எல்லாம் சொல்லும், நான் கதையில பிடிவாதக்காரனா இருக்கும், ஆர்டிஸ்டிலும் பிடிவாதக்காரனா இருக்கும், குவாலிட்டியிலும் பிடிவாதக்காரனா இருக்கும். அது என்னோட ஒரு நேச்சர். ஓரோ சோமம் இப்போ வைரமுத்து சார் சோமன் ஒரு சாராம்சம் சொன்னாரு, உலக அளவில் பேசப்படலாம் அந்த சோமு, அந்த மாதிரி வரிகளை எழுதியிருக்கு. இப்போ அவர் வரிகளோ உலகத்துக்காக ஒரு வரிகளை பிக்சரைசேஷன் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 8-10 crore வரும்னு நான் நினைக்கிறேன். 8 crore மினிமம் உலக அளவில் அல்லா சபையில் பேசணும்னா அந்த அளவாவது பிக்சரைசேஷன் பண்ணி ஆகணும். சரிங்க, அவரு பேர் இருக்கு, இறைவன் சார் பேர் இருக்கு, நிறைய ஃபைனான்சியல்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணேன், படம் பண்ணேன்னு சொன்னாரு, நிறைய ஆளுங்க வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆளுங்களுக்கு உதவி செஞ்ச நிறைய ஆளுங்கள் இருக்கு, அவருக்கெல்லாம் நன்றி சொல்றேன். ஆனரபிள் மினிஸ்டர் திரு முருகன் அவர்கள் வந்தார், அவர் எனக்கு ரொம்ப நண்பர். ஜப்பான் ஹைகமிஷர் ரொம்ப நண்பர். பங்களாதேஷ் ஆளுங்கள் எல்லாம் என்னோட நட்புக்காக வந்திருக்கு. இங்க வந்திருக்க அத்தனை பத்திரிகை ஆளுங்களும் மற்றும் இங்க வந்திருக்க என்னோட பெரிய ரிப்போர்ட்ஸ் பாக்கிய பிரசாத் சுமனு, இந்த படத்துல ஒரு பெரிய ட்ரெயினிங் போய் அவரோட படங்களை 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நல்ல பெர்சனாலிட்டி உள்ள பையனா இருந்து எல்லா ஆளுங்களும் அவர் மேல நல்ல ஒரு லவ் அஃபெக்ஷன் பொண்ணுங்களுக்கு பார்த்தாலும் அந்த மாதிரி அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். அழகான அப்போ அவர் அழகா இருக்கு. அவருக்கு இந்த கதை சொன்னா கொஞ்சம் மாதம் ஒரு படத்தில் நான் நடிப்பேன் சொல்லி வச்சு இவர் ஒரு ஒரு ரவுண்டு இந்த படத்திலோட ஒரு ஜென்டில்மேனா வந்துடும். ஏன்னா என்னோட ஃபீலிங்கு ஒவ்வொரு ஆளுங்களும் ஜென்டில்மேனா இருக்கணும், அதுதான் கதையோட எக்ஸ்டி. எல்லாருமே ஜென்டில்மேன் இருந்தா பிரச்சனை இல்லை, நான் ஜென்டில்மேனு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் ஜென்டில்மேன் ஆனவங்கள ஒரு தீம் தான் இந்த ஸ்டோரியில் இருக்கு. அது மாதிரி எனக்கு வேண்டிய ஒரு சகோதரப்பையனு பெங்களூரின் வந்திருக்க ஜோசப் டாக்டர் ரோசன் அவர்களை வேண்டிய ஆளுங்களும் நிறைய ஆளுங்க நான் கூப்பிட்டு வந்திருக்கு, அவருக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். ஹீரோவன்சாரு தான் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், சம்பளம் அட்வான்ஸ் கொடுத்த கூட திரும்பி கொடுத்தாச்சு. வைரமுத்து சார் நான் வீட்டில் போய் எல்லாம் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தேன், கொஞ்சமா சார் இப்போ எனக்கு அட்வான்ஸ் வேண்டாம், கடவுள் பண்ணியிருந்தாலும் எல்லாம் வச்சிருக்கு, நீங்கள் படம் பண்ணிட்டே இருங்க, எனக்கு தேவை இருந்தால் கேட்கலாம்னு சொல்லி வழி அனுப்பி விட்டாச்சு. இல்லை சார் அவர் நல்லா இல்லை, இல்லை இல்லை நான் காசு அப்புறம் வாங்குறேன், முதல்ல நீங்கள் படம் பண்ணுங்க. ஹீரோவன் சார் சொன்னார் அப்புறம் வாங்கலாம் சார், இப்போ வேண்டாம் சார், அட்வான்ஸ் வேண்டாம் சார். 1.5 வருஷத்துக்கு முன்னே நான் அவரு ஏதாவது கொடுத்தேன் கொச்சியில் எனக்கு ஒரு திரும்பி கொடுத்துட்டாரு, அண்ணா அதை வச்சாச்சு அழிச்சுட்டாரு. அப்புறம் கொச்சியில் வந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நானே செலவு கொண்டு வந்தேன்னாரு, என்ன சார் அதெல்லாம் முடியாது, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் நானே எடுத்துடுறேன்னு. சரி அதுக்கு நான் ஒரு கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தாரு, இது போதும் கிடையாது எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நானே பண்ணுறேன். அந்த மாதிரி உள்ளங்கள் உள்ள ஆளுங்கள் யாருமே ஒரு ஆளு வீணா தாங்கி நிறுத்த மாட்டேன். நான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கு. அதுவும் இது இந்த தமிழ்நாடு என்னுடைய தாய் வீடு மாதிரி தான், என்னை வாழ வச்சு வளர வச்ச தமிழ் மக்கள் இருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆளுங்களும் என்னை வாழ வச்சிருக்கேன், என்ன உலக மத்தையும் படங்கள் பார்த்துருக்கேன். கேரளாவிலேருந்து என்னை வளர்ந்துருக்கேன், என்னோட மனைவி இருக்கு, என்னோட வீச்சேலியும் தாய்ச்சேலியும் மனைவி கூட இருந்து அவரும் எனக்கு சப்போர்ட், அவர் ப்ரேயர் பண்ணுற என்னோட பசங்க இருக்கு, இது எல்லாரும் எனக்கு ஒரு சப்போர்ட். பட் நான் தளர மாட்டேன், தளர மாட்டேன்னு சொன்னா எனக்கு என்னோட ரோட் ஃபாதரா இருந்த ஜிவி சார் பெரிய பிரச்சனை வந்தாச்சு, அவர் யாரும் ஹெல்ப் பண்ணல, அவரு தற்கொலை பண்ணியாச்சு. பட் தற்கொலை ஒரு சொல்யூஷன் இல்லை,
நம்மளே அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அது சொல்யூஷன் பண்ணணும், மைண்டு கிளியர் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பண்ணது இன்ஜினியர் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வேர்ட் ரேஸ் நான் அந்த ஜெல்லி மாட்டு ஒன்னா உலகம் மொத்தம் எதிர்பார்த்துட்டே இருக்கு. அந்த மாதிரி கிரியேட் பண்ணி 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 இன்னைக்கு உருவாயிருச்சு, இன்னும் விழா பண்ணாச்சு. இதுக்கு மேலே ஒரு பெரிய விழா கொண்டு வந்து உங்களை எல்லாம் நல்ல ஒரு படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுது. அதுக்கு இங்கே வந்து வாழ்த்துறவங்களுக்கும் இங்கே வந்து எல்லா ஆளுங்களுக்கும் என்னோட நன்றி சொல்கிறேன். அடுத்த ஜெல்லிமானோட ஆடியோ விழாவில் நம்ம சந்திக்கலாம் சொல்லின்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்க வைக்க இரவாணி சார் ஐபாவாக வந்திருக்கு. வைரமுத்து சார் ரொம்ப பிஸியாக இருந்தேன். தம்பி ஆர்வி உதயமார் அவரும் சந்தோஷம் படம் பண்ணலாம். பகீர் இன்னைக்கு இங்கே இருப்பாரு. அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் நான் சொல்ல இல்லை, கடவுள் கொடுத்துருக்கேன். காதல் தேசம் அவன் ரோகிலம் ரோகாபாட்டன் அவரோட மகன் வந்திருக்கு. மற்றும் அந்த பேச்சாளர் மேஜர் சபா அவர் சகோதர நம்பர் பார்த்துருக்கேன். ரவி கொட்டா இருக்கிறேன், அவர் என்னோட சகோதரர். எல்லாருமே என்னோட வளர்ச்சிக்காக மீண்டும் குஞ்சுமான் வரணுன்னால இந்த ஆடியன்ஸும் இந்த பத்திரிகையாளர்களும் வந்திருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகிடும். 2024 இந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு படம் தருவதற்கு நான் ஆசைப்படுவேன். நன்றி, வணக்கம்.